ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்களை சிவா பேசுகிறேன் ஃப்ரம் ஸ்கால்பர்ப்ரோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 1% ஸ்ட்ராட்டஜி. என்னடா இவர் 1% ஸ்ட்ராட்டஜினா எதை பற்றி பேச போகிறாருன்னு யோசிக்கிறீங்க? உங்களோட இன்ட்ராடே ப்ராஃபிட்ஸ் 1% எப்படி பண்ணுறது, அதை எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது, அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர் யூ ரெடி? போகலாம் வாங்க. ஒன் பர்சன்ட் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க எல்லாருமே எப்படிடா நம்ம ப்ராஃபிட்டை பண்ணுறது, எப்படி ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது எல்லாருமே யோசிப்பீங்க. ஆனால் நிறைய பேர் காலையில் ப்ராஃபிட் பண்ணியிருப்போம், ஈவினிங் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை மறுபடியும் மார்க்கெட்டுக்கே தரவாதத்தை கொடுத்துட்டு போயிருப்போம். ஏன் ஏன்னா ஓவர் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உடனே ஒன்று சொல்கிறேன், இந்த 1% ஸ்ட்ராட்டஜின்றது என்னென்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வரீங்க, 1 lakh கேபிட்டல் கொண்டு வரீங்களா, ஒரு நாளைக்கு வெறும் 1000 ரூபா எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்படுங்க. அதை 20 நாள் பண்ணிங்கன்னா 20%, 5 மாதம் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொத்த கேபிட்டலும் ப்ராஃபிட்டாக வந்து நிற்கும். உங்களுக்கே தெரியாது, சின்ன சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுறது ஒரு நாள் கண்டிப்பாக 1 lakh கேபிட்டல், 1 lakh ப்ராஃபிட்டாக மாறும். ஆனால் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற ட்ரேடரை கம்பேர் பண்ணுறது. இவன் வந்துட்டு 5000 பண்ணியிருக்கான், இவன் 10000 பண்ணியிருக்கான், இவன் 20000 பண்ணியிருக்கான், நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்னு யோசிப்பீங்க. அங்கே தான் பெரிய தப்பே நடக்கும். ஏன்னா அவங்க பண்ணுற கேபிட்டல் வேறையாக இருக்கும், உங்களோட கேபிட்டல் வேறையாக இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், எத்தனை நாள் நீங்கள் 1%க்கு மேலே ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அதை மறுபடியும் மார்க்கெட்டுக்கே கொடுத்துட்டு போயிருப்பீங்க. இமேஜின், நீங்கள் ஒவ்வொரு நாளும் கரெக்டாக காலையில் ட்ரேட் எடுங்க, ஒரு 1 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு வரீங்கன்னு வைங்க, ஒரு ட்ரேடுக்கு 30000 ரூபா போடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். 100 ரூபாவில் வாங்குறீங்க, எவ்வளோ குவான்டிட்டி வாங்க முடியும், ஒரு 300 குவான்டிட்டி வாங்குறீங்களே வைங்க, 4 ரூபா அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் மேலே போகுது, எவ்வளோ வரும் உங்களுக்கு, அதில் க்ளீனாக 1200 ரூபா வரும். அந்த 1200 ரூபாவில் 200 ரூபா ப்ரோக்கரேஜ் போது, இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ், செபி சார்ஜ், எஸ்டிடி, என்னென்ன பே பண்ணுமோ பே பண்ணிடுங்க, 1000 ரூபா எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆனால் அதோடு நீங்கள் நிறுத்த மாட்டீங்க. என்ன ஆகும், அடுத்த கேண்டில் மேலே போதா, அடுத்த கேண்டில் கீழே போதா, மறுபடியும் ஒரு ட்ரேட் எடுப்போமா அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அதில் தான் வித்தவுட் ஈவன் நோயிங், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னே உங்களுக்கே தெரியாமல் அதை போய் பை பண்ணுவீங்க. அதை பை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுடைய இதுவாகிடும், அந்த 1000 ரூபாலேருந்து அது 800 ரூபா ப்ராஃபிட்டுக்கு வந்துடும். அப்போ இன்னும் உங்கள் மனசு என்னடா இது, காலையில் 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம், இப்போ 800 ரூபா ஆயிடுச்சு, இந்த 200 ரூபாவை திருப்பி எடுத்துடலாம் அப்படின்னு மார்க்கெட்டுக்குள்ளே மறுபடியும் போவீங்க. அது ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்காது. இருந்தாலும் உங்கள் மைண்டு சொல்லும், டே காலையில் 1000 ரூபா எப்படியோ பண்ணிட்டேன், அந்த 200 ரூபாவை மட்டும் எடுத்துட்டோன்னா நம்ம மறுபடியும் அந்த 1000 ரூபா ப்ராஃபிட்டுக்கு ரவுண்ட் ஆக்கிடலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தான் இருக்கிற அந்த 800 ரூபா மேலே போய்ட்டோம், உள்ளே போய்ட்டோம். அப்போ என்ன ஆகும், ஐயோ காலையில் பண்ணோம் 1000 ரூபா, இப்போ போயிடுச்சு, மறுபடியும் இப்போ 0 வந்து நிற்கிறோம், இப்போ ப்ரோக்கரேஜ் வேறு ஒரு 200-300 ரூபா கட்ட வேண்டி வருமே, இப்போ அந்த அமௌண்ட்டை எடுக்கலான்ட்டு ட்ரேடே இல்லைனாலும் மறுபடியும் போய் ஒரு ட்ரேடு எடுப்பீங்க, அந்த ட்ரேடு உள்ளே இன்னும் உங்களை எழுத்துரும். இதுதான் நிறைய பேர் புதுசாக வரவங்க எல்லாரும் பண்ணுற பேசிக் தப்பு. காலையில் உங்களோட கேபிட்டலுக்கு ப்ராஃபிட் பண்ணிட்டோமா, இது ஹாப்பியாக, ஓகே இது எனக்கு போதும், இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக 20 டேஸ் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கேபிட்டல் கண் முன்னாடியே காம்பவுண்டிங்காக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, இந்த 20% சொல்கிறேன்ல, ஒரு சில நாள் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது, பரவாயில்ல 5 நாளில் 3 நாள் ட்ரேட் பண்ணுங்கள். நான் இது 1000 ரூபான்னு சொன்னது, சம்டேஸ் உங்களுடைய ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸை பார்த்தீங்கன்னா அது 1000ன்றது 2000 கூட ஒரு சில நாள் வந்துருக்கும். ஒரு சில நாள் நீங்களே பார்த்துருப்பீங்க, 5000 ரூபா பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ 50000 வச்சு, அப்போது 5 நாளைக்கு நீங்கள் ட்ரேடே பண்ண தேவையில்லை. ஆனால் உங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும், இல்லை இல்லை இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு, நான் ட்ரேட் பண்ணியே ஆகணுன்ற மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் 1%ன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு சின்னதாக தெரியும், மற்ற ட்ரேடரோட தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க. உங்ககிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்கோ அதுக்கு 1% எவ்வளோ எடுக்க முடியும். இந்த 1%ன்றது நான் ட்ரேட் எடுக்கிற அமௌண்ட்டா இல்லை மொத்த அமௌண்ட்டா, ட்ரேட் எடுக்கிற அமௌண்ட் வந்துட்டு 30,000 தான் இருக்கும். நீங்கள் கேபிட்டல்னு 1 lakh அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 lakh 1% எடுக்க முடியுமான்னு தான் பார்க்கணும். ஏன்னா அந்த 1 lakh நீங்கள் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அது பேங்க் எஃப்டிலையும் போட போகிறது கிடையாது, அது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்க போது. ஆனால் டு நாட் யூஸ் மோர் தென் 30% என்ன சிங்கிள் ட்ரேட், ஒரு ட்ரேடில் 30%க்கு மேலே யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அதை சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு இந்த ட்ரேடு தப்பாக ஆயிடுச்சு, என்னுடைய ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ட்ரேடுக்கு கேபிட்டல் வேணும். அதே மாதிரி நான் காசை விடணும்னா இந்த ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறது,
உங்களுடைய ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக பையராக இருந்தாக்கா நீங்கள் ஸ்டாப் லாஸ் பெருசாக தான் வைக்க வேண்டியிருக்கும். ஒரு 10% வைங்க அப்படின்னா எவ்வளோ ஆகும்? 30,000 இது நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கனாக்கா ஒரு 3,000 ரூபா போகும். அப்படின்னா 3 நாளோட லாஸ் தான் அது. அது நீங்கள் 3 நாளில் ரெக்கவர் பண்ணிடலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், அது கீழே போக போக ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போவாங்க, அது 0 போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணாது. உங்களுடைய இது ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் லெவலில் தாண்டி கீழே போகுதா, தயவுசெய்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகட்டும்னு விட்டுட்டு அடுத்த ட்ரேடு எப்படி எடுக்கலாம், அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பாருங்கள். அதெல்லாம் தான் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்க போகிறோம். எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 1% ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு சொல்லித்தருவோம். எல்லாமே டெஃபினட்டாக உங்களுடைய இன்ட்ராடே கரியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஆல் வெரி மச். ஹே ஃபோக்ஸ், டு ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டர் ஐடி, ப்ளீஸ் சி த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பிலோ. ஆல்சோ வி ஆர் அவைலபிள் ஆன் வாட்ஸ்அப் ஃபார் ஃபர்தர் என்குயரிஸ்.